ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிட்றது, சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக இருக்கணும், சாப்பிட்ற டைமில் தண்ணி குடித்து டைஜஷனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இதோட மொத்த ஜிஸ்ட்டு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், இதில் பார்த்துருக்கலாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் எந்த கஷாயமோ இல்லை எந்த மாதிரியான விஷயம், நாட்டு மருத்துவமாக இருக்கலாம், எதுவுமே தேவை கிடையாது. பெரும்பாலான வீடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுக்கை போட்டு ஏதோ பண்ணுறது, திப்ளியை போட்டு ஒர்க் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றதே தெரியாமல். இப்போது ஒன்று பார்ப்போமே, நாம் ஒரு ஏதாவது ஒரு மருந்து, நான் சில மருந்து ஏதாவது ஒன்று சொல்கிறேன், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற மருந்து, அதை வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடனே கேள்வி வரும், நீ என்ன டாக்டரா அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்டில் தோணும். அதை யார் சொன்னாலும் கேட்போம், நீங்கள் டாக்டரா ஏன் சொல்கிறீங்கன்னு. ஆனால் அதுவே ஒரு இந்த மாதிரி சின்ன கை வைத்திய குறிப்பு, அந்த மாதிரி சித்த மருத்துவம், அது சம்மந்தமான விஷயத்த யார் சொன்னாலும் கேட்டுட்டு அதை கண்ணை மூடிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்குவோம், அந்த சின்ன வெங்காயன்றது ஒரு வலியில் ஏதாவது உடல் வலியிலலாம் அந்த சித்த மருத்துவம் பயன்படுத்துவாங்க. ஒரு வலி எடுக்கக்கூடிய டைமில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாத்திரையை விட இதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயன்றது சும்மா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் தான், அதுக்கே பவர் இருக்குது. இங்கே சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டடான விஷயம். அதெல்லாம் ஒரு சித்த மருத்துவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து, நாடி பிடிச்சி பார்த்து, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இத்தனை நாள் வரைக்கும் இந்த அளவில் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பயன்படுத்தணும். டெய்லியும் கஷாயம் குடிக்கிறது, கண்ட விஷயங்கள் எதுதோ வாட்ஸ்அப்லையோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்துட்டு டெய்லியும்லாம் எதையுமே பயன்படுத்தாதீங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறதுல உணவு முறை சொல்லியிருக்கோம், எப்படி சாப்பிடணுன்றது சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா பசி எடுக்கும்போது சாப்பிட்றீங்க, சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது உடம்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கும். அந்த மருந்தெல்லாம் எடுக்கிறது எமர்ஜென்சிக்கு தான் எடுக்கணும். அது ஒரு சித்த மருத்துவரோ இல்லை எந்த ஒரு டேப்லெட் சாப்பிட்டா ஒரு அலோபதி மருத்துவர் சொல்கிறாரில்ல, அந்த மாதிரி ஒரு மருத்துவர் சொல்லி பயன்படுத்தணும். அதுவும் லைஃப் லாங்லாம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தவறாக போய் முடியும். ஸோ அதை பண்ணாதீங்க. ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டும் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மருந்துகள் அந்த மாதிரியான தேவைகளை இருக்காது. கண்டிப்பாக இருக்கும், எப்போவது தேவைப்படும், அப்போது ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. டெய்லியும் அதை நம்மளையெல்லாம் இதுவும் எடுத்து அதை நமக்கு தெரியாத விஷயத்தோடலாம் விளையாடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஹெர்பல் மெடிசனாக இருந்தாலும் சரி அதை டெய்லியெல்லாம் எடுக்கக்கூடாது. சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்முடைய வாழ்க்கை முறையை கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அது சித்தாவாக இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவமும் தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா வரும்போது மெடிசனுக்கு போய்க்கலாம். யாரோட அட்வைஸும் இல்லாமல் டெய்லியும் மருந்தே எடுத்துகிட்டே இருக்கிற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது.